பதினோராம் வகுப்பு பொது தமிழ். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். பிள்ளை கூடம், பிள்ளை கூடம். இந்த கவிதையை எழுதியவர் மீரா மீனாட்சி. இந்த கவிதையை எழுதியவர் மீரா மீனாட்சி. இளமையினுடைய சிறகை முறிக்காத இனிய சூழல்ல கற்பிக்கும் பள்ளியே எனக்கும் மாணவர்களுக்கும் பிடித்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு இரா மீனாட்சி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். இவர் எழுதிய கவிதைகள் பாருங்க என்னென்னட்டு: நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்திருக்கின்றார். இவரே எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் போது பாண்டிச்சேரியில் ஆரோவில் தெரியல உங்களுக்கு, அந்த ஆரோவில்ல வாழ்ந்து வருகிறார். எங்க? பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். இவர் ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். என்ன பணி? ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். கொடி விளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதையானது எடுத்தாளப்பட்டுள்ளது. இவர் பள்ளி நடத்துகின்றார். இவர்களை சுற்றி மான செல்வங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும். இவரை எல்லாரும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிதான் அக்கா அப்படின்னு அழைப்பாங்க. இவருடன் நான் பேசி இருக்கின்றேன். இவர் கிராம மேம்பாட்டிலே ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றவர். நான் கல்லூரியில் பணியாற்றி கொண்டு இருக்கும் போது கவி அரங்கத்தில் தலைமை தாங்கி வந்து இருந்தார். அவருடன் நெருங்கிய தொடர்பானது எனக்கு இருக்கின்றது. இன்றைய தமிழ் பெண் கவிஞர்களுள் முதன்மையானவர். 1944 விருதுநகரில் பிறந்த இவர் மனையியல், சமூகவியல் பட்டங்கள் பெற்றவர். அண்மை காலம் முதலே காந்திய சிந்தனை, சமூக தொண்டு, பெண்ணிய சிந்தனை இவற்றால் வளர்ந்தவர். ஆரோவில்லில் சுற்றுப்புற சிற்றூர் இளைஞர்களுக்கான கல்வி தொண்டிலும் பிற சமூக பணிகளிலும் முழுநேர ஊழியராக தம்மை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். கிராம செய்தி மடல் என்னும் இதழின் ஆசிரியராகவும் உள்ளவர். நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம் என்னும் இவரது 4 கவிதை தொகுப்புகளையும் இணைத்து மீனாட்சி கவிதைகள் என்னும் தொகுப்பு 2002 வெளிவந்துள்ளது. 2006 உதயநகரிலிருந்து என்னும் கவிதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது. தமிழில் இப்போது பரவலாக வெளியாகி வரவேற்புக்கும் திறனாய்வுக்கும் உட்பட்டு வருகின்ற பெண்ணிய கவிதைகளின் மூல முன்னோடி இவர். இளமையின் சிறகை முறிக்காத, இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும். பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரியான பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கனவு எல்லாருக்கும் இருக்கும். அந்த கனவை ஒரு ஓவியர் என்ன செய்யறாரு? வரைந்து காட்டலாம். ஒரு பாடகர் என்ன செய்வாரு? பாடி காட்டலாம்.
இங்க ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். இங்க ஒரு கவிஞர் என்ன செய்யறாரு, எழுதி காட்டுறாங்க. எப்படியானது பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும். போய் அப்படியே புக் எடுத்து படிக்கிறது செய்யறது, பள்ளிக்கூடம் போகணுன்னாலே கஷ்டம், போயே கொடுக்குற வீட்டு பாடத்தை எல்லாம் படிக்கிறது எழுதுறது என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கவிஞரானவர்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை இவர் தன்னுடைய கவிதைகளில் எவ்வாறு எழுதியுள்ளார் என்பதை நாம் பார்க்கலாம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. எது? சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சொந்த மொழி, தன்னுடைய தாய்மொழியிலேயே கற்பிக்கின்ற இந்த பள்ளிக்கூடமானது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது, நான் அதை விரும்புகிறேன். ஏனென்றால், ஏன் அப்படின்னா, தன்னுடைய தாய்மொழியான தாய்மொழியிலேயே பாடங்களை கற்பிக்கின்றனர். தன்னுடைய தாய்மொழியிலேயே பாடங்களை கற்பிக்கிறதுனால அதை வந்து எனக்கு என்னது பிடித்து விட்டது அப்படின்னு சொல்றார். இப்போ ஏன் தாய்மொழி கல்வியே சிறந்தது அப்படின்னு சொன்னாக்க, மொழிதான், மொழி ஒரு கருவி அப்படின்னு சொல்றாங்க. மொழி வந்து நம்மளுடைய இளமையிலேயே இரண்டோட கலந்திருக்கிறது. நம்ம அந்த மொழியிலேயே கல்வி படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும், எளிமையாக அது புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களால என்ன செய்யும், சொல்ல முடியும். அதனால தாய்மொழி கல்வியே தலை சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. மட்டுமே பாடங்களை பயில்வதில்லை, வகுப்பறையை விட்டு வெளியே விரிந்துள்ள ஒரு பாடநூல், அவர்கள் வெளியே வந்தாங்கன்னா ஒவ்வொரு நூல் தான். இங்க பாருங்க, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள். எத்தனை வருடங்கள், 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டு காலம் வாழும் வேம்புனா எது தெரியுமா, இந்த மரம் என்ன மரம் பார்த்திருக்கீங்களா, வேப்ப மரம். 50 ஆண்டு காலம் வாழும் வேப்ப மரம் ஒன்று விரிந்து என்ன செஞ்சிருக்கு, பறந்து இருக்கிறது. 50 ஆண்டுகள் அப்படின்னா என்னது, நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா, வெயில் காலத்துல அதனுடைய பூக்களானது கொட்டும். இது ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பூக்களை எல்லாம் எண்ணி எடுக்க சொல்வார். மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருவரும் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணினே பூக்களை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் அவர்கள் பொருள்களை என்ன செய்யறாங்க, என்ன கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேப்பம்பூ எப்போது பூக்கும், எப்போ அது கீழே உதிரும், அந்த பூ எப்படி இருக்கும், இதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள். ஆசிரியர் என்ன செய்யறாரு, 50 ஆண்டு இருக்கின்ற வேப்ப மரத்துல இருக்கின்ற வேப்பம் பூவை அது வேப்ப மரத்தில் கொட்டும், வேப்ப மரத்தில் கொட்டும் பூக்களை என்ன சொல்றாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி எண்ணுவதனால அவங்க என்ன கத்துக்கிறாங்க, வேப்பம் பூனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, எந்த காலத்தில் அந்த வேப்பம் பூவானது உதிரும், இவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து, எது ஓனான், வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள்.
யாரு எது வருது? வேலியில இருக்கின்ற ஓனர். அந்த ஓனர் என்ன செய்து, அடிக்கடி வந்து அந்த கருங்கல் தூண்ல வந்து என்ன செய்து உட்கார்ந்துக்குது. அது தியானிக்கும் நேரத்தை, அந்த தியானம் செய்பவர் போல என்ன செய்யுது, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல அது உட்கார்ந்துருக்குது. அந்த மாதிரி அது வந்து உட்கார்ந்துருக்கும் போது எவ்வளவு நேரம் அப்படியே அது உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வைக்குமாறு ஆசிரியர் என்ன சொல்றாங்க, சொல்றாங்க. மாணவர்களுக்கு அவ்வாறே என்ன செய்யறாங்க, கணக்கிட்டுள்ளார்கள். இந்த மாதிரி அவங்க கணக்கெடுக்கும் போது அதை என்ன செய்யறாங்க, கூர்ந்து அப்படியே பார்த்துனே இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரி கூர்ந்து அதை பல முறை அவங்க பாக்குறதுனால அந்த ஓனானுக்கும் அந்த மாணவனுக்கும் இடையே இருந்த இடைவெளியானது குறைந்து ஒரு விதமான நெருக்க ஆனது ஏற்பட்டு விடுகிறது. ஓனனை பார்த்து ஓடி போனவங்க அப்படியே அந்த ஓனனை பார்த்துனே இருக்கும் போது அதுவும் அதை இவங்களை பார்க்கும்போது அவனது பயமும் ஒரு நெருக்கமானது அவர்களுக்குள் ஏற்படுகிறது. வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கின்றார்கள். அது எவ்வளவு நேரம் அங்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் குறித்து வைக்க சொல்கிறார்கள். அடுத்தது, வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். யாருடைய வேகத்தை? எறும்புகளின் வேகத்தை. எங்கேயாவது சர்க்கரை பண்டம், இனிப்பு பண்டங்கள் இருந்தால் என்ன செய்யும், எறும்பானது வந்து என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த பாருங்க, இந்த சர்க்கரை பண்டத்துல என்ன செய்யுது, எறும்பானது எவ்வளவு எறும்பு வந்து அதை சாப்பிடுது பாருங்க. இப்போ இதோ வெட்ட வெளியில ஒரு தட்டுல என்னது, சர்க்கரையால் செய்யப்பட்ட பொருட்களை என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வைத்திருக்கின்ற வைக்கப்பட்ட சற்று நேரத்துல எப்படியோ என்னது தெரிஞ்சதோ தெரியல, எறும்புகள்லாம் எப்படி என்ன செய்யும், அப்படியே சார சாரையா வந்து அந்த தட்டுல தட்டுக்கு வரும். அந்த எறும்புகளை எவ்வளவு வேகத்தில் வருகின்றன என்பதை ஆசிரியர் அளக்க சொல்கிறார். இது எப்படி ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனா எறும்புகளை பற்றி பற்பல செய்திகளை அவங்களால அறிந்து கொள்ள இயல்கிறது. எறும்புகளை பற்றி அவங்களால செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே லைனா ட்ரெயின் மாதிரி என்ன செய்யும் அவ, அது வந்துனே இருக்கும். வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். வெட்ட வெளியில ஒரு தட்டுல சர்க்கரையால செய்யப்பட்ட பொருளானது வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அது வைக்கப்பட்டிருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துல எப்படிதான் அதுக்கு தெரியுமோ என்ன செய்யும், அப்படியே சார சாரையா அது வந்து என்ன செய்ய வரும். அப்ப அந்த எறும்புகள் எவ்வளவு வேகத்துல வருகிறது என்பதை ஆசிரியர் என்ன செய்யறாரு, அளக்க சொல்கிறார். இது ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனா எறும்புகளை பற்றி பல செய்திகள் அவர்களால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. அடுத்தது, மழை பெய்ய ஆரம்பித்தால், மழை பெய்ய ஆரம்பித்தால் பட்டரங்க நடு மேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் என்ன செய்யறாங்க, வட்டரங்க நடுமேடையில வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாக தீட்ட என்ன செய்யறாங்க, செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தராங்க. அந்த வட்டரங்க மேடையில மழை பெஞ்சதுனால என்ன செய்யணும், முத்து முத்தா அதன் மீது நீர்த்துளிகள்லாம் வீழ்ந்து என்ன செய்யும், அப்படியே வழியும். அவற்ற என்னது அப்படியே கூர்ந்து கவனித்து என்ன செய்யணும்ன்றாங்க பாரு, ஓவியமாக வரைந்து தரும்படி ஆசிரியர் மாணவருக்கு. அது எப்படி விழுகின்றது என்பதை ஓவியமாக வரைந்து தரும்படி ஆசிரியர்
மாணவருக்கு என்ன செய்யறாங்கனாக்க, செம்மண் தாளும் செந்நிற தாள்களையும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். பல வண்ண எழுத்துக்கோள் கலர் பென்சில் எல்லாத்தையும் தருவார்கள். அடட, என்ன அருமையான ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. அந்த இயற்கை காட்சியை மாணவர்களாக வந்து அப்படியே அவற்றை பார்த்து அவர்களுடைய இதயத்தில் என்ன செய்யணும், அப்படியே அதை பதிய வச்சுக்கிட்டு அதை அப்படியே தன்னுடைய கை வழியாக அந்த ஓவியத்தை அவங்க வரைந்து தந்து விடுகிறார்கள். அதை அப்படியே தன்னுடைய மனக்கண்ணாலே அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அதை அப்படியே தன்னுடைய மனதில நிறுத்தி அவற்றை ஓவியமாக வரைந்து காட்டுகிறார்கள். இப்போ இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ஓவியமாக ஓவியத்தை வரையவும் கற்றுக்கொள்கிறார்கள். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். மயில் பாத்தீங்களா, காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். காலையில் என்னது, நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எது கூட போனோம், பார்ப்பதற்கு இனிமை பயக்கின்ற வண்ண மயிலுடன். எது கூட, வண்ண மயிலுடன் காலையில நடைப்பயிற்சி போகணும். வண்ண மயிலுடன் அடுத்தது மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம். எது கூட, குயில். மாணவர்கள் பண்ணிசைத்து பாட வேண்டும். எது கூட, குக்கு குக்கு அப்படின்னு சொல்ற ராகத்துல பாடும் குயிலுடன், குயிலுடன் பாடணுமா. அடுத்தது வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். எதற்கூட, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சினா எது, இதுதான் பட்டாம்பூச்சி தான், வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சியுடன் ஆடி திரிய வேண்டும். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டும். எதற்கூட நடக்க வேண்டும், மயிலுடன் நடக்க வேண்டும். அடுத்தது மாமர குயிலுடன் இசைக்க வேண்டும், பாட வேண்டும். வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். வண்ணத்து பூச்சியுடன் ஓடி ஆடி திரிய வேண்டுமாம். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருட விட வேண்டுமாம். எப்போ, மாலையில். மாலையில அப்படியே போற வழியில மரங்களை பார்த்துட்டு அதுக்கு முதுகு தண்டு வளத்துல என்ன செஞ்சிருக்க, முதுகின அப்படியே செல்லமா என்ன செய்யணும், வருடணும். குறும் செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். எதற்கூட பேச வேண்டும், சின்னஞ்சிறு செடிகளை கண்டால் அடடா எவ்வளவு அருமையாக வளர்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பேசணும். எவ்வளவு செடிகள் என்றாலே மிக அழகாக இருக்கும், பூத்து குலுங்குது பாரு. இந்த செடி கொடி கூடலாம் போய் என்னது பேசணும். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள், இதுதான் கஷ்டம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள். என்ன செய்வாங்க, பிற மொழியில பயில்வதுதான் பெருமை என நினைக்கின்ற பெற்றோர்கள் என்னை இந்த பள்ளியில சேர்ப்பார்களா. இப்போ போய் ஸ்கூல்ல போய் என்னது அட்மிஷன் வாங்க போகும்போதே அவர்கள் என்னென்ன லாங்குவேஜ், என்னென்ன மொழி கற்றுத்தரீங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்பாங்க. அந்த மாதிரி இயற்கையோட இருக்கின்ற பள்ளிகளுக்கு கூட அவங்க சேர்ப்பார்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. தாய்மொழியிலே பயின்று, எதுல தாய்மொழியிலே பயின்று, யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். எதுல படிச்சு, தாய்மொழியிலேயே பயின்று, எல்லா ஊரும் எம் ஊரு, எல்லா ஊரும் என்னுடைய ஊரு, ஓரறிவு கொண்ட உயிரினம் முதல் ஆறறிவு கொண்ட மனிதர் வரை எல்லாரும் என்னுடைய உறவினர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த உலகில் வாழும் மக்கள் எல்லாம் நாடு மொழி இனம் மதம் ஜாதி இந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் எழுப்பு கொண்டு இன்னது எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் தகர்த்து இன்னது தவிடு பொடியாக்கும் வகையில் தான் புறநானூற்று புலவனாக ஆனவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று
அது போல இந்த உலகத்தில் இந்த ஊர்கள் யாரும் யாருமே எம்மூரே, இந்த உலகத்தில் வாடுகின்ற மக்கள்லாம் என்னுடைய உறவினர் என வாழ விரும்புகிறேன் நான் என்கிறார் கவிஞர். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருட வேண்டும், வருடி விட வேண்டும். குறுஞ்செடியுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். குறுஞ்செடியுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்கிறார் கவிஞர். மயில், குயில், இந்த வண்ணத்து பூச்சி, மரம், செடி எல்லாமே மாணவர்களுக்கு என்னது இயற்கை தோழர்கள். திரும்ப இந்த கவிதையை ஒரு முறை படிப்போம். மிக எளிமையான வரிகளை உடையது. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு, முதல்ல எதை சொல்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், எதை என்ன சொல்றாங்க? முதல்ல எதை சொல்றாங்க? வேம்பு 50 ஆண்டு காலம் வாழும் இந்த வேப்ப மரம் எப்படிப்பட்டதாக இருக்கு, விரிந்து பறந்து இருக்கின்றதே. இது வெயில் காலத்துல என்ன செய்யும், பூக்களானதே கொட்டும். அந்த பூக்களை என்ன சொல்றாங்க ஆசிரியர்? மாணவர்களும் அவற்றை என்ன செய்றாங்க, எண்ணிக்கொள்கிறார் என்கின்றார்கள். அந்த மாதிரி என்பதனால அவர் எண்ணிக்கையை தெரிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த மாதத்திலே அந்த பூவானது பூக்கும், எப்போ அந்த பூவானது உதிரும், அந்த பூ எப்படி இருக்கும், வேப்பம்பூ எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். முதல்ல எதை சொல்லியிருக்கிறாங்க? வேம்பு, வேப்பம்பூவை பற்றி. அடுத்ததாக வேலி ஓணான், எதை பற்றி? வேலி ஓணான் பற்றி. வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். நேரம் இரண்டாவது நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். முதல்ல வேப்பம்பூவை என்ன சொன்னார்கள், அடுத்தது நேரத்தை கணக்கிட சொல்கிறார்கள். எப்படி? வேலி ஓணான் கருங்கல் தூணில், வேலிய ஓணானானது இந்த கருங்கல் தூணில வந்து வந்து இன்னும் கருங்கல் தூணில வந்து அமர்ந்திருக்கு. அது தியானம் செய்வது போல நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருக்குது. அப்ப அந்த நேரம் எவ்வளவு நேரமானது அங்கு அமர்ந்திருக்கு அப்படின்றத ஆசிரியர் ஆனவர் கணக்கிட சொல்றாரு. அதை பார்த்து கொண்டு இருக்கிற மாணவன் பல முறை அதையே பார்க்கறதுனால அந்த மாணவனுக்கும் ஓணானுக்கும் இடையே இடைவெளியானது குறைந்து ஒரு விதமான நெருக்கமானது ஏற்படுகின்றது. மூன்றாவதாக எதை பற்றி சொல்கின்றார்கள்? எறும்பு, மூன்றாவது எறும்பை பற்றி சொல்றாங்க. வெட்டவெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்த எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். வெட்டவெளியில ஒரு தட்டுல என்னது சர்க்கரையால் செய்யப்பட்ட தின்பண்டம் இது வைக்கப்பட்டிருக்கு. அந்த வைத்த உடனே எப்படிதான் அதுக்கு வாசனை தெரியுமோ தெரியல, பாருங்க எப்படி பாருங்க வந்து எல்லாம் மூச்சு நிற்கு. அந்த மாதிரி வந்து மொய்த்து கொண்டே இருக்கின்ற அந்த மாதிரி வருகின்ற எறும்புகள், எவ்வளோ எறும்புகளுடைய எவ்வளோ நேரத்தில் வருகின்றது என்பதை ஆசிரியர் என்ன செய்கிறாரு, அளக்க சொல்கிறாரு. ஆனால் அது கடினமான வேலை தான் இருந்தாலும் எறும்புகளை பற்றி நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல வேப்பமரம், இரண்டாவது ஓணான், மூன்றாவது எறும்பு. அடுத்தது மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட வெண்
செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். நான்காவது என்ன செய்யறாங்க, ஓவியராக்குவது. என்ன செய்யறாங்க, அந்த வட்டரங்க நடு மேடை இருக்கே, அந்த மழை பெய்யறதுனால முத்து முத்தா அதன் மீதில் இருக்கிற நீர் துளிகளானது வந்து வழியுது. அதை பார்க்கறாங்க, கூர்ந்து பார்த்துட்டு அதை ஓவியமாக வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து மாணவருக்கு அந்த செந்நிற தாள்களையும் பல வண்ண எழுதுகோள்களையுமே என்ன செய்யறாரு, கொடுக்கறாரு. அது என்ன செய்யறாங்க, கூர்ந்து பார்ப்பதனால அந்த இயற்கை காட்சியை மாணவர்கள் தன்னுடைய இதயத்திலேயே பதிய வச்சுட்டு அதை வந்து தங்களுடைய கை வழியாக வரைந்து ஓவியமாக தீட்டி கொடுக்கின்றார்கள். ஓவியம் தீட்டுவது. ஐந்தாவது பாருங்க, காலையில் மயில்கள் நடக்க வேண்டுமாம். ஐந்தாவது எதை சொல்றாங்க, மயில். ஐந்து மயில், மாணவர்கள் காலையில என்ன செய்யணும், நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்கள் காலையில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக எதனோட போட சொல்றாங்கன்னா, பார்ப்பதற்கு இனிமை பயக்கின்ற வண்ண மயிலுடன் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆறாவதாக குயில். மாணவர்கள் பாட வேண்டும் அப்படின்னு போது குயிலுடன் பாட வேண்டும் என்கிறார்கள். அதுக்கு அடுத்தது ஏழாவதாக வண்ணத்து பூச்சி. அந்த வண்ணத்து பூச்சானது ஓடி ஆடி தெரிந்து கொண்டிருக்கா, அது கூட என்னது, ஓடி ஆடி திரிய வேண்டும் என்கிறார். அதுக்கு அடுத்தது ஏழாவது, மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருட விட வேண்டுமாம். எதை, மரங்களுடைய முதுகுன. அதுக்கு அடுத்தது குறுஞ்செடியுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். செடியோட பேசணும், தட்டி மரங்களை தட்டி கொடுக்கணும், செடியோட பேசணும், எவ்வளோ நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்கிற, ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது கூட என்னது, பேச வேண்டுமா. இந்த மாதிரி மயில், குயில், வண்ணத்து பூச்சி, மரம், செடி, எல்லாமே வந்து மாணவர்களுக்கு எப்படிப்பட்டவராக, இயற்கை தோழர்கள். பிற மொழியில் கற்பதுதான் பெருமை என்று இருக்கின்ற பெற்றோர்கள் என்னை இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா, என்னை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தாய்மொழி பயிற்சி மொழியாய் உள்ள பள்ளியிலேயே நான் படித்து எல்லா ஊருமே என்னுடைய ஊர். ஓரறிவு கொண்ட உயிரினம் முதல் ஆறறிவு கொண்ட மனிதர் வரை எல்லாருமே என்னுடைய உறவினரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது, இந்த புது கவிதை ஆசிரியர் மீனாட்சி அவர்கள். கவிதை எளிமையாக இருக்கின்றது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னா அது மாதிரி எதுக்கு அடுத்தது எது வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு படிங்க. வினாக்கள் பாருங்க. குருவினா, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், யார் எண்ணுபவர், யார் யார் என்ன சொல்றா, 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்றவங்க, யார் என்ன சொல்றா, ஆசிரியர் என்ன சொல்றாரு, யார் என்கின்றார்கள், மாணவர்கள். மீனாட்சி அவர்களுடைய பிள்ளைக்கூடம் என்கின்ற கவிதையானது இளமையின் சிறகை முறிக்காதே இனிய சூழலில் கற்பிக்கும் பள்ளியை எனக்கும் மாணவர்களுக்கும் பிடித்த பள்ளிக்கூடம் என்று கூறுகிறார். நன்றி.